வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்ட நிலையில் தினசரி தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நாளை மறுநாள் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது 10ஆம் தேதி. இதனால் தமிழகத்தின் காரைக்கால், புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் கனமழை வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 29ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் வங்கக்கடலில் பல காற்று சுழற்சிகள் புதிதாக உருவாகியுள்ளன. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இது மெதுவாக மேற்கு நோக்கி நகர்ந்து நாகை, நெல்லூர் இடையே கரையை கடக்க இருக்கிறது. நவம்பர் 10 முதல் 4 நாட்களுக்கு மிக அதிக கனமழை இந்த தாளி கொண்டு வர இருக்கிறது. ஏற்கனவே வந்து கனமழை வந்து ஒரு வாரத்துக்கு எக்கச்சக்க மழை இருந்துச்சு. அதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அந்தந்த மாவட்டங்களுக்கு விடப்பட்டது. அதற்கு பின் மழை லைட்டாக குறைஞ்சதுனால பள்ளி கல்லூரி விடுமுறை அப்படிங்கிறது தற்போது இல்லை. ஆனால் பல மாவட்ட கலெக்டர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால 10ஆம் தேதியிலிருந்து ஒரு 4 நாட்களுக்கு வந்து கனமழை இருக்கும், கனமழையில் மிக கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு 16 மாவட்டங்களுக்கு. ஸோ அந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை நிறைய மாவட்டங்களுக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுவாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலோடு இணைந்துடுங்க. நன்றி, வணக்கம்.